டி ஃபர்வியூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மேட்சோட ரிவ்யூ தான் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இஸ் மும்பை இந்தியான்னு சேர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அபுதாபியில் வந்து இன்றைக்கான மேட்ச் வந்து நடந்தது உண்மையிலுமே வந்து இந்த மேட்ச் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அண்டு அதை தாண்டி யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தோற்று போயிட்றாங்க இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது அகைன் ஒன் டைம் வந்து இன்றைக்கி ஃப்ரூவ் ஆயிருச்சு எஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க லைக் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சொதப்பல் தான் ஏன்னா டிகாக் வந்து ஜீரோ ரன்ல அதுவும் மொதல் ஓவர்லேயே வந்து அவுட் ஆகிட்டார் எஸ் காட்ரலோட பவுலிங்கில் கிளீன் போல்ட் ஆனார் அதுக்கப்புறம் ரோஹித் அண்ட் சூரியகுமார் யாதவ் அவசரத்தில் சூரியகுமார் யாதவ் ரன் அவுட் ஆகிட்டார் பட் ரோஹித் வந்து நினைச்சு நின்னாரு அதற்கடுத்தபடியாக இஷான் கிஷன் சுட்டிக்குள்ள எஸ் அவர் வந்து ஜாயின் பண்ணார் அவர் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார்ன்னு தான் நினச்சேன் அதே மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டும் இருந்தார் ஆனால் ஒரு இருபத்தி ரெண்டு ரென்னா வந்து அவரும் அவுட் ஆகிட்டார் அதற்கு அடுத்தபடியாக ரோஹித்தும் பொல்லாடும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கோம் ரோஹித் அவுட் ஆகிட்டார் பட் ஆர்திக் பாண்டியா வந்ததுக்கப்புறம் பொல்லாட் ஆர்திக் பாண்டியா ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க உண்மையிலுமே இந்த டெத் ஓவர்ஸை போட்டு கிளி கிழின்னு கிழிச்சு விட்டுட்டாங்க பட் உண்மையிலுமே ராகுல் வந்து ஒரு விதமான சொதப்பல் கேப்டன்சி அப்படின்னு தான் சொல்லணும் அஞ்சு பவுலரோட உள்ளே இறங்கிட்டாரு லைக் பொள்ளாடை ஆர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆள் டீமில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்புறம் ஏன் வந்து நல்ல நல்ல ஸ்பெல்லாம் ஃபஸ்ட்லேயே முடிச்சாரு அப்படின்னு வந்து தெரில ஏன்னா ஜிம்மினிசமோட ஓவரை போட்டு கிழிக்கிறாங்க திருப்பி அவருக்கு தான் ஓவர் கொடுத்தாங்க ஏன்னா அஞ்சு பவுலரோடு தானே வந்திருக்காங்க அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு கடைசியாக கொண்டு போய் ஸ்பின் பவுலிங் கொடுத்தாரு அந்த ஓவரே வந்து பிரிச்சுட்டாங்க போட்டு ஸோ அதனாலே வந்து ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ரன் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க ஒரு நேரத்தில் வந்து அவங்க நூற்றி அறுபது அடிப்பாங்களா அப்படிங்கிறதே டவுட்டாக இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடித்தாங்க பிகாஸ் ஹார்திக் பாண்டியான்னு பொல்லாட அப்படி ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாண்டுருந்தாங்க ஸோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு கஷ்டமான டார்கெட்டை நோக்கி தான் ராகுல் அண்ட் மயங்க வந்து இறங்கினாங்க உண்மையுமே எடுத்தவரையும் பவர் பிளேயரை பயங்கரமான ஸ்டார்டிங் கொடுத்தாங்க ஆக இன்னைக்கு சூடு பிடிச்சிச்சின்னா பயங்கரமாக கொண்டு போயிருவாங்க மேட்ச் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப ஒரு விக்கெட் மயங்க அகர்வால் பும்ராவோட ஓவரில் க்ளீன் ஆனார் அதற்கு அடுத்தபடியாக கருண் நாயர் அவர் எதுக்கு டீமில் வச்சுருக்காங்கன்னே உண்மையுமே தெரில அவர் வந்து ட்ரா பண்ணிட்டு வேறு யாராவது ட்ரை பண்ணலாம் ஸோ அவரும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ரன்னு கூட அடிக்காம வந்து அவுட் ஆனார் அண்ட் நிக்கோலஸ் புரான் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல தொடக்கம் ஒன்று கொடுத்தாரு அண்ட் ராகுல் அவுட் ஆனதுக்கப்புறம் நிக்கோலஸ் புரான் வந்து ரெண்டு சிக்ஸெல்லாம் வந்து வெளுத்தி விட்டார் லைக் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட அப்போலாம் கூட நிறையா பேர் கமெண்ட்டில் கல்வி ஊற்றிக்கிட்டுங்க அவரெல்லாம் ஒரு ஆளா ஒரு பேட்ஸ்மனா அப்படின்ட்டு அவர் ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயருங்க உண்மையுமே வெஸ்ட் இண்டீஸில் நம்ம பார்த்துருக்கோம் ஏன் ஐபிஎல்லே வந்து நம்ம போன சீசன்லாம் கூட பார்த்துருக்கோம் அவரோட ஒரு மிகப்பெரிய இன்ஜூரி கிரிக்கெட்டே விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயர் அண்ட் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர் அவர் ஸோ நிறைய பேர் கூட இதுக்கு முந்தின முந்தின மேட்செல்லாம் அவரை பற்றி பேசுகிறப்ப நிறைய சிரிச்சு கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையுமே இன்னைக்கு பார்த்துருப்பீங்க அவரோட பிளேயர் நல்லா தான் விளையாண்டாரு அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிறப்ப அவுட் ஆயிட்டாரு நின்று இருந்தார்னா மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு அண்ட் மேக்ஸ்வெல் என்ன அப்படின்னா அவர் கரெக்டாக ஒரு ஃபார்முக்கு வரணுங்க ஏன்னா நல்லா ஒரு ஃபார்ம்லேருந்தா இன்டர்நேஷனலேருந்து வந்தார் டி டுவெண்ட்டி அவருக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது குறிப்பாக ஐபிஎல் பட் அவர் வந்துட்டாருன்னா அவரை கையில் பிடிக்க முடியாது அவர் வச்சுருப்பாங்க டீம்லேருந்து தூக்க மாட்டாங்க ஸோ அவரும் வந்து இன்றைக்கி சொதப்பல அவர் நின்றுந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நீசம் சர்பராஜ்கான் இவங்களாம் வந்து அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க கிருஷ்ணபா கவாதம் மட்டும் கடைசியில் நின்று சிக்ஸ் ஃபோர்னு வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தார் பட் அதுவும் வந்து லைக் சும்மா அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நூற்றி நாற்பத்தி மூணுக்கே பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எங்கே இருக்குது நூற்றி நாற்பத்தி மூணு எங்கே இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்சை ஜெயித்ததுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் முதல் இடத்துக்கு போயிட்டாங்க எஸ் நாலு மேட்சில் ரெண்டு வின் பண்ணி ரெண்டு லாஸ் பண்ணி கிட்டத்தட்ட நெட் ரன் ரேட் இருக்குல்ல அது வந்து பிளஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஃபோரில் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ சிஎஸ்கே ஆவியஸாக லாஸ்ட் இடத்துல தான் இருக்குது ஸோ பயங்கரமான ஒரு இது ஏன்னா லைக் அவங்க வந்து எத்தனாவது ஏழாவது இடத்துல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து முதல் இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து மும்பைகிட்டேருந்து பார்த்தோம் லைக் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து இப்போ நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் ஒரு செட்டில் ஆகணும் எல்லாருமே ஒரு அஞ்சு மேட்ச் ஆறு மேட்ச் தான் போனாதான் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் காட்ட முடியும் ஈவன் கடைசி ஒரு மேட்ச் கூட முடிவு பண்ணும் டேபிளில் எங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிறத லைக் இன்னைக்கான டே வந்து மும்பைக்கான டேவாக இருந்துச்சு பஞ்சாப்பை வந்து வெரைட்டி விட்டாச்சு வெரைட்டி விட்டாச்சு இந்த த சென்ஸ் இன்னைக்கு வந்து அடித்து வெரைட்டி விட்டாச்சு அண்ட் அகைன் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க திருப்பி திருப்பி மேட்சஸ்லாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது எஸ் அடுத்து அவங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோடு தான் மேட்ச் விளாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் எயிட்டீன்த் மேட்ச் அது துபாயில் தான் அந்த மேட்சும் எஸ் அது வந்து இன்னும் ஒரு சண்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் சண்டே நாளைக்கு இல்லாமல் நாளான்னைக்கு அடுத்த நாளா ஆமாம் சண்டே வந்து மேட்ச் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வகைன்னு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட அது கூட இடையில சென்னைக்கு ஒரு மேட்ச் இருக்குது நாளைக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இன்னைக்கான மேட்ச் பார்த்தீங்களா உங்களுக்கு நீங்கள் ஆனால் மேட்சை பற்றி கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கான்வாஸ்சில் கவன் பண்ணுங்கள் யார் பண்ண சொதப்பல் இந்த மேட்ச் தோத்ததுக்கு காரணம் அப்படின்ட்டு மறக்காமல் கான்வெர்ஸில் கவுன் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நே டிவி ஃபர் யூ